பாருங்க, இன்னைக்கு ஒரு டிப்ஸ், அருமையான டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி துளசி மாலை பெருமாள் கோயிலில் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் வீட்டில் கொண்டு வந்துட்டு காஞ்சதுக்கப்புறம் கீழே போட்டுறாதீங்க. இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் முரத்தெல்லாம் எடுத்து நல்லா அவங்க நாரில் கட்டியிருப்பாங்க. இதை சீலுத்தூள் வாங்கின துளசி அவங்க கொடுத்தாங்க கருவறையில். இது மாதிரி காஞ்சி போச்சு பாருங்கள். இந்த நிழல் காட்சியில் போட்டு வச்சுருந்தேன். இன்னும் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நல்லா உதுத்து அதுவாக உதுந்துடும். இந்த மாதிரி உதுந்து காமுலேருந்து நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போது அந்த துளசி இலை எல்லாத்தையும் நான் உதுத்து இந்த முரத்தில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நிழல் காய்ச்சல் காய வச்சுன்னா நல்லா காஞ்சிடும். இது காம்பு கூட யூஸ் ஆகும், காம்பு கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது நல்லா நிழல் காய்ச்சல் காஞ்சதுக்கப்புறம் நல்லா சுடுதண்ணி தண்ணி முங்குற அளவு பானையில் வச்சு மண்பானையில் கொதிக்கிற தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சாலே போதும். இல்லைன்னா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சாலும் சரிங்க. நல்லா சூப்பரான சத்தான துளசி கஷாயங்க. இந்த கோவிட் டயத்தில் இதை ரொம்ப யூஸ் ஆச்சு, இது வெத்தலை கஷாயமெல்லாம். இந்த தான் இந்த டிப்ஸ் சொல்லான் இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கஷாயம் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ காஞ்சிருச்சு, இப்போ கஷாயத்தை பார்ப்போமா. இந்த மாதிரி கோயிலில், இந்த மாதிரி பழமையான கோயிலுங்களெல்லாம் இந்த மாதிரி இன்னும் இந்த கிராமத்துலலாம் நார் வச்சு கொடுப்பாங்க. வாழை நார் வச்சு தான் அந்த கட்டுவாங்க. துளசி மாலையில் இப்போ தான் நூல் வச்சு கட்டுறாங்க. இந்த மாதிரி கட்டுறது இருந்தால் இந்த மாலை மாலையில் இந்த மாதிரி இது இருந்த வாழை இருந்தால் நீங்கள் அதை வச்சுட்டு எடுத்து கீழே போடாமல் இது நல்லா இது பண்ணி ஈரத்தண்ணியில் முக்கி வச்சுக்கணும். நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வாழை நார் இது உரிச்சு வச்சுக்கணும். கொஞ்சம் இன்னும் பூ கட்டுறதுக்கு வாழை நார் உரிச்சு வச்சுக்கிட்டால் யூஸ் ஆகும். கட்டி ஒரு ஏதாவது ஒரு குச்சியில் சுற்றி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த பாருங்கள், ஒரு மண்பானை எடுத்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் துளசியை முக்கி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அந்த சாரெல்லாம் அந்த இறங்கிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை இப்படியே கண்ணாடி டம்ளரில் ஈத்து குடிங்க. சளிக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த குளிர்காலத்தில் துளசி கஷாயம். எந்த கோயிலும் துளசி கொடுத்தாலும் இந்த மாதிரி காய வச்சு கஷாயம் போட்டு குடிங்க. சளியை நல்லா கரைச்சி விட்டுருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.